Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம் friends. எல்லாரும் ரொம்ப பிடிச்ச மேக்கப் கிட் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து எந்த கார்ட்போர்டு எதுமே யூஸ் பண்ணாம நம்ம வந்து பேப்பர்லயே நம்ம கலர் பேப்பர்லயே நம்ம எல்லாமே செய்ய போறோம் friends. வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட்லாம் எழுதிட்டு இருக்கேன் பாருங்க. நான் வந்து ஃபவுண்டேஷன் பவுடர் அந்த பாக்ஸ் வந்து செய்யறதுக்காண்டி மெஷர்மென்ட் தான் நான் எழுதிட்டு இருக்கேன் பாருங்க friends. நான் டீட்டெயிலாக நான் எழுதி நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் நான் அளவு எடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்தாலே புரியும். நான் டீட்டெயிலாக சொல்லி எழுதியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். இப்போ 21 சென்டிமீட்டர் எழுதுனா எடுத்தோம்ல அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நான் எழுதுறது 21ங்கிறது நீளம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து செகண்டில் எழுதிட்டு ஆகணும். அப்படி தான் நான் போட்டிருக்கேன். எல்லாமே 10 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோமா. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செய்ய ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் வந்து சரி உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து பேப்பரில் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 12 சென்டிமீட்டர். நான் நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் அந்த 21 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம்ல அந்த இதில் நம்ம அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 19 சென்டிமீட்டரில் ஒன்று, 20 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் நான் கிளியராகவே நான் வந்து ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். நான் அதுக்குலாம் ஃபஸ்ட்டு நான் எழுதிட்டு உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அகலத்தில் மெஷர் பண்ண போகிறோம். நான் அப்படின்னா நீளத்தில் வரும். நான் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி அதே மாதிரி பண்ணேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர், அடுத்தது 2 சென்டிமீட்டர், அடுத்தது 8 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். ஏன்னா அப்படி பண்ணுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்காண்டி தான் நான் வந்து இப்படி லைன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சென்டிமீட்டர்லாம் அந்த நம்பர் படி நான் தான் போடுறேன். உங்களுக்கு அதுதான் புரியும். அதனால தான் இந்த நம்ம வந்து பாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அதே அதில் வந்து நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவங்களுக்குங்க இந்த லைனுக்கு லைன் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி கட் பண்ணுறோனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கும் தெரியும் அந்த பாக்ஸை நான் மெஷர்மெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் நான் பேஸ்ட் பண்ண பார்ப்பேன். எல்லாத்தையும் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாக்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு காட்டுறேன். ஆனால் வந்து நான் வந்து ஒட்டுறது நான் காமிக்கல. ஏன்னா ஃபெவிகால்னால கொஞ்சம் லேட்டாகுது காயிறதுக்கு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டாப்லர் போட்டு நான் அப்புறம் தான் நினச்சேன் ஸ்டாப்லர் போட்டு உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். அந்த இது நீங்களே பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வேகம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லிட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள். அந்த ஃபவுண்டேஷனோட லிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக ஒட்டிகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்மளோட ஃபவுண்டேஷனோட நம்ம வந்து ரோஸ் பவுடர் எடுக்கோம்ல அந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
எனக்கு சரியாக நேம்லாம் தெரியலை, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் டூ வந்து அதுக்குள்ள வந்து பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ் நம்ம செய்ய போகிறோம். அது 8 சென்டிமீட்டர் × 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பீஸாக நம்ம கட் பண்ணிட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஈச் சைடு வந்து 1 சென்டிமீட்டர் விட்டு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மெஷர் பண்ணி காமிக்கிற பாருங்கள், 8 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. அதேமாதிரி நீளத்துலேயும் 8 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஈச் சைடு 1 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாகவும் நீங்கள் செய்யலாம். இந்த லாக்டவுன்லேயே வீட்லேயே இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நம்ம வந்து ஒயிட் பேப்பரில் செஞ்சுட்டு அப்போக்கி நம்ம கலர் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் பேப்பர் இல்லாத பட்சத்துக்கு ஒயிட் பேப்பர்லேயும் செய்யலாம், ஜாலியாக இருக்கும். நம்ம வீட்லேயே நம்ம வந்து மேக்கப் கிட் செஞ்சு நம்ம ஜாலியாக விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கட் பண்ணிக்கோங்க, ஒரு ஒரு சைடு கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஈச் சைடு 1 சென்டிமீட்டர் இருக்கு பாருங்க, அந்த இது லைன் போட்டிருக்கோமோ அதையும் ஃபோல்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த இது ஃபோல்ட் பண்ணுறது மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வேற ஒன்றும் இல்லை, இதே நம்ம ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்ஸாக வந்துருச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் வந்து மேலே வந்து நம்ம பாக்ஸ் ப்ளைனாக செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மேல் மூடியோடு செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம வந்து எது வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே எனக்கு டிசைன் பண்ணல, சும்மா நான் அவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ இன்னொரு டப்பா செஞ்சோம் பாருங்கள், 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிட்டோம்ல, அந்த இதில் நம்ம செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தது அதுக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரி பவுடர் எஃபெக்ட் பண்ணி நான் ஸ்கொயர் பீஸில் கட் பண்ணிக்கிட்டு 3 சென்டிமீட்டர் தான் கட் பண்ணேன். இதை வந்து நம்ம நடுவில் ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் நம்மளோட ரோஸ் பவுடர் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது ஆரஞ்சு கலரில் தான் நான் கொடுத்துருக்கேன், டார்க்காக இருக்கும் பாருங்கள். அதுக்காண்டி நம்மளோட ஃபவுண்டேஷன் அந்த இது ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த இதுக்கு மிரர் வைக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இப்போ வந்து 15 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் அதேமாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதில் மிரர் வைக்கலை, நீங்கள் வந்து நைட்டில் செஞ்ச நைட்டில் நான் வந்து இப்போ 12 மணி போல் நான் வெளியே எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மறந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், ஃபாயில் ஷீட் இருக்குல்ல, அந்த இதை வச்சு கூட நம்ம வந்து மிரர் எஃபெக்ட் கொடுக்கலாம். சிப்ஸ், சாக்லேட் பேப்பர் அந்த இதை வச்சு மிரர் எஃபெக்ட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று செஞ்சு விட்டுருக்கோம், ஐ ஷேடோ அந்த மாதிரி அந்த இதுக்கான பேஸ் செஞ்சு விட்ருக்கோம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் லைனை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே தான் சேம் மெத்தடு தான், பெரிய பாக்ஸ் மாதிரி அந்த ஃபஸ்ட்டு செஞ்சது மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், இந்த மெஷர்மெண்ட்டும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதே மார்க் பண்ணிக்கோங்க. நான் எடிட் பண்ணியில் தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சதில் மிரர் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் நம்ம அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் செஞ்சோம்னா அதே தான், அதனால தான் டீட்டெயிலாக காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு நான் காமிக்கல. அதே மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான், இது கொஞ்சம் அந்த ஒரு மெஷர்மெண்ட் மாறும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 4 பேப்பர் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட பேஸ் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து எனக்கு ஐ ஷேடோ நம்ம செய்ய போகிறோம் கலர் கலராக. அதுக்கு வந்து நான் வந்து 4.5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம், ஈச் சைடு 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி லைன் போட போகிறோம். நம்ம வந்து பாக்ஸ் ஒன்று செஞ்சோம்ல அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சதும். நான் அதுக்கு நாங்கள் ஒரு பாக்ஸ் செஞ்சுட்டு எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். அந்த இது எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்.
கிராஃப்ட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்யலை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நான் விளையாடிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. இந்த லாக்டவுனில் நம்ம வெளியில் போகாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பேஜில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதேமாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்ம வந்து கிரிப்பாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை, நான் மிரர் வைக்கலைன்னு இப்போ தான் எனக்கு அதே ஒரே மைண்ட் செட்டிங்காக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வைக்கலான்னு ஒரு இதில் தான் இருந்தேன், அதை வந்து பாருங்களேன் வைக்க முடியும் அப்படின்ட்டு. வந்து கட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் ஒன் சைடு கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஓட்டிக்கோங்க, நாலு சைடுமே அதே மாதிரி ஓட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி எல்லா பாக்ஸையும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பாக்ஸும் செஞ்சாச்சு, இப்போ நான் நாளையும் ஜாயின் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஐஷேடோ ரெடி ஆகிட்டு, ஐஷேடோவுக்கும் மிரர் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வைக்கல, மறந்துட்டேன், சாரி. இதுவும் நல்லா இருந்துச்சு பிளைனாக. இந்த இதோட பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், ஃபுல்லாக கம் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க, நல்லா ஸ்டிஃபாக நின்றுடும். எப்படிங்க நம்மளோட இது நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இல்லை நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு கொடுக்குறோம் பாருங்கள், அதே மாதிரி எடுத்துக்கோங்க. லிப்ஸ்டிக் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், செம ஈஸி லிப்ஸ்டிக்கு. இப்போ வந்து நம்ம நாலு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோலுக்கு உள்ள மெஷர்மெண்ட் இது ஃப்ரெண்ட்ஸ், 4 சென்டிமீட்டர் 27 சென்டிமீட்டர் போட்டிருக்கோமா, அது ஃபஸ்ட்டு ரோலுக்குள்ளது. இந்த ரோல் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அப்புறம் இன்னொரு இது போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் ரோவுக்குள்ளது இது, இப்போ தேர்ட் ரோவும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ரோ, அந்த மைதில் தான் போகலான்னு நினச்சேன், அப்புறம் டக்குன்னு நான் ஸ்கெட்ச் பண்ணலே நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பாருங்கள், இப்போ கம் அப்ளை பண்ணி இது வந்து ரோல் பண்ணிக்க போகிறோம். ரோல் பண்ணி ஓட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டிட்டோம், இப்போ அடுத்தது இந்த இதில் நம்ம இன்னொரு ரோல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் வந்து க்ரீன் அந்த இது கொடுத்துருக்கேன், இந்த இதில் ரோல் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லைன் படி தான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மெஷர்மெண்ட்டு. அதே மாதிரி தான் இதுவும் லைன், அது லைன் படி தான் நம்ம ரொட்டேட் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ பேஸ் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லிப்ஸ்டிக்கு ரெட் கலர் அந்த இது நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ரீஃபில் இருக்கு பாருங்கள், பெயினோட ரீஃபில், அதை எடுத்துக்கிட்டு அதில் நான் சுத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே சுற்றிக்கோங்க. எனக்கு ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு விளையாட. சுற்றிக்கிட்டு இதையும் நம்ம வந்து அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக கம் அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம கிராஸாக கட் பண்ண போகிறோம் அந்த லிப்ஸ்டிக் எஃபெக்ட்டுக்கு. இப்போ நம்ம மேலே வந்து அதே ரெட் கலரில் வச்சு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி கீழே அந்த ரவுண்டு எல்லாமே நம்ம ஒட்டிக்க போகிறோம். நான் ஏற்கனவே செஞ்சது உங்களுக்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை காமிக்கிறேன். அந்த லிட்டுக்கு வந்து இது அதே மாதிரி லிட்டு அந்த இதுவும் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டைட்டாக இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், லிட் லூஸ் ஆகிடும். ஃபுல்லாக சுற்றிக்கலாம், கம் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லிப்ஸ்டிக் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கீழேயும் மேலேயும் நம்ம வந்து இப்படி ஒட்ட போகிறோம், லிட்டுலேயும் அந்த இதுலேயும் ரவுண்டிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே செஞ்சு இது காமிக்கிறேன், ஏன்னா டிலே ஆகும் காயத்துக்கு, அதனால் பாருங்கள் நான் ஏற்கனவே செஞ்சு காய வச்சு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதை பாருங்கள், இதேமாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மேலே அந்த கேப் அந்த லிப்ஸ்டிக்கில் வந்து அந்த இது இல்லாமல் இது ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது. சூப்பராக இருக்கு பாருங்கள்,
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃப்ட் செய்ய, ஜாலியாக இருந்துச்சு. ஒரு நாள் லிப்ஸ்டிக் ரெடி ஆகிட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஐஷேடோ எடுத்து அப்ளை பண்ணுற அந்த இது ப்ரெஷ் யூஸ் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் சும்மா இந்த பேப்பர்லேயே நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்ட்போர்ட் எதுவுமே யூஸ் பண்ணல, கம்மு பேப்பர் இது ரெண்டு தான் நம்ம இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இதை வந்து குட்டியாக அதை ட்ரா பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்கெச் பண்ணி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல, அதுக்காண்டி தான் நான், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க லைட்டாக. பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இதை வச்சு விளையாடியில் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மேலே வந்து அந்த பிளாக் கலர் கொடுத்துக்கலாம் அந்த ப்ரெஷ் எஃபெக்ட்டுக்காண்டி. அதே மாதிரி நாலு சைடுமே நம்ம கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு ப்ரெஷ்ஷும் செஞ்சுருக்கேன். அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க, லிப்ஸ்டிக் எடுத்தது மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் ஒரு வயசி விட்டுட்டு காவாசி லைன் போட்டுருக்கோங்க. லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதை வந்து பீஸ் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கெச் பெனில் வச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நம்மளோட கிட்டு ரெடி ஆகிட்டு. நான் வந்து மிரர் வைக்காதது இதில் கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு ப்ரெஷ்ஷு பாருங்கள், ஐஷேடோ. இது ஃபவுண்டேஷன் எடுக்கிறோம், ப்ரெஷ்ஷை வச்சு அடிச்சுக்கலாம். லிப்ஸ்டிக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இது எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.